தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய செயற்பாட்டாளர் மரியாதைக்குரிய திரு அருணபாரதி இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு வணக்கம் வணக்கம் நேர்காடல் தமிழ் தேசிய பேரியக்கத்தில் வந்திருக்கீங்க மிக முக்கியமாக நீங்கள் பல விஷயங்களும் எடுத்திருக்கிறீங்க மொழி சார்ந்து இனம் சார்ந்து கலாச்சாரம் பண்பாடு சார்ந்து வேலைவாய்ப்பு சார்ந்த பல விஷயங்கள் எடுத்திருக்கிறீங்க ரொம்ப புதியதாக ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறீங்களோ அதாவது கோயில்கள் பக்கம் கவனம் செலுத்துறீங்க கோயிலில் வந்து தமிழில் குடமுழுக்கு வேணுங்கிறீங்க திடீர் பாசமா அப்படின்னு இருக்கவங்களாம் கேள்வி எழுப்புகிறாங்க உங்களுடைய பதில் என்ன அதான் இப்போ நாம் வந்து இந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலில் குடமுழுக்கு நடத்துகிறதா இப்போ பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அறிவிச்சிருக்காங்க அதை வந்து தமிழில் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அதுக்கான போராட்டங்கள் முன்னெடுக்கிறோம் இப்போ இந்த கோரிக்கையை முன்னெடுக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோயில் ஒருமைப்பு குழு வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து செயல்பட்டு வருக்குது குறிப்பாக சொல்லப்போனோம்னா தஞ்சாவூர் பெரிய கோயில் நம்ம சொல்கிறோம் உலகத் அடையாளம் ஒப்பற்ற கலை சின்னம்னு சொல்கிறோம் அந்த தமிழருடைய தமிழர்கள் கட்டிய அந்த கோயிலுக்கு ஒரு மராட்டியர் தான் அறங்காவலராக இருக்கார் ஒரு மராட்டிய இனத்தை சார்ந்த வான்ஸ்லேன்றவர் ஒரு இருக்கார் இதை கண்டித்து ரெண்டாயிரத்து ஐந்துலேருந்து பல போராட்டங்களை முன்னெடுத்துட்டு வரோம் ஒவ்வொரு முறையும் அந்த கோயில்களில் ஏதாவது குறுக்கீடு செய்யும் போதெல்லாம் நாங்கள் தலையிட்டு சரி பண்ணி வந்து ஆள்குழாய் கிணறு போடுறோன்னு சொல்லிட்டு கோயில் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து தமிழ்நாடு அரசு முயற்சி செஞ்சாங்க கோயிலுக்குள்ளேயே போடணும்னாங்க அது கட்டுமானங்களை பாதிக்குன்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் தான் தடை வாங்கினோம் யா மணியரசன் பேரில் தான் அந்த வழக்கு போட்டு தடை வாங்கினோம் அடுத்தது இப்போ அவங்க அந்த ரவிசங்கர்ன்றவர் உள்ளே வந்து சிக சடங்கு நிகழ்ச்சிகள் அதற்கு எதிரான போராட்டம் நடத்தணும் அதன் பிறகு கோயில் சிலைகள் காணாமல் போச்சுன்னு சொல்லிட்டு புகார் கொடுத்து அதை பற்றி விழிப்புணர்வு படுத்தி அதன் தான் நம்ம விவி சாமிநாதன் அமைச்சர் அவர்கள் அவர் கொடுத்தார் புகார் கொடுத்தார் பிறகு அந்த சிலையை மீட்டது இந்த மாதிரியான தொடர்ச்சியான செயல்பாட்டில் தான் இருக்கிறோம் இந்த குடமுழுக்கு என்பது ஒரு இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுவதால் அதை வந்து தமிழில் நடத்தணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கோரிக்கை ஒரு பரவலான மக்கள் கவனத்தை இப்போ பெற்று இருக்கு ஆங்கே ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து போராடி இருக்கோம் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையில் இது தஞ்சாவூரில் நடத்தின மாநாட்டில் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்துலேருந்து நாங்கள் இது வரைக்கும் என்னென்ன போராட்டங்களை முன்னெடுத்தோம் இப்போ அந்த பாபாஜி போன்ஸ்லேவே மூத்த இளவரசன் தமிழ்நாடு அரசே அழைச்சிட்டு இருந்துச்சு அந்த நடைமுறையை மாற்றி இன்றைக்கி வந்து அந்த மூத்த இளவரசன்ற பட்டத்தை தமிழ்நாடு அரசே தூக்கியிருக்கு அதற்கு காரணம் எங்களுடைய போராட்டம்

அவர் வந்து தஞ்சை பெரிய கோயில் மட்டும் கிடையாது தஞ்சை பெரிய கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய எண்பத்தி எட்டு கோயில்களுக்கு அவர் பரம்பரை அரங்காவலர் அதாவது அவருடைய குடும்பத்தில் மட்டும்தான் வர முடியும் வர முடியும் வர முடியும்னு வச்சுருக்கிறாங்க சரி இது தமிழ்நாடு அரசனுடைய சட்டப்படியே பார்த்தோம்னா அது தவறு தமிழ்நாடு அரசனுடைய சட்டம் வந்து இந்து சமய அரசு அறநிலையத்துறை சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒருவர் எப்படி பரம்பரை அரங்காவலராக இருக்கணும்னா அந்த கோயிலை அவர்களுடைய முன்னோர்கள் கட்டியிருக்க வேண்டும் அந்த கோயிலுக்கு இவர்கள் தங்களுடைய நிலங்களை எழுதி கொடுத்து தானம் கொடுத்துருக்க வேண்டும் அந்த கோயிலினுடைய அன்றாட செலவுகள் வழிபாடுகள் எல்லாம் இவருடைய சொந்த செலவுகள் நடைபெற்றுக் கொடுக்க வேண்டும் இப்படியான இதெல்லாம் வந்து பூர்த்தி செஞ்சார்னா அவர் பரம்பரை அறங்காவலர் இதில் எந்த விதியே இவர் இந்த வாம்சிலே பூர்த்தி செய்கிறார் எதையுமே கிடையாது இந்த கோயிலை கட்டியவர் ராஜராஜன் உலகத்துக்கே தெரியும் அந்த கோயிலில் பல இடங்களில் இருக்கக்கூடிய எல்லா கல்வெட்டுகளும் ராஜராஜனுடைய பேரை தான் சொல்லுது அப்போ இவர்கள் மராட்டிய காலத்தில் வந்தவர்கள் அதுவும் துரோகத்தால் வந்தவங்க இப்போ இது எப்படி நடக்குதுன்னா பதினேழாம் நூற்றாண்டில் என்ன நடக்குதுன்னா மா நாயக்கர் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ தஞ்சாவூரில் வந்து விஜயராகவ நாயக்கர்னு ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு திருச்சியில் இருந்தும் இருக்கக்கூடிய சொ சொநாத நாயக்கர்னு இருக்கார் அவருடைய ஆட்சி நடக்குது அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வருது இப்போ திருச்சியுடைய சொக்கநாத நாயக்கருக்கும் விஜயராகவ நாயக்கருக்கும் சண்டை வரும்போது சொக்கநாத நாயக்கருடைய படைகள் வல்லம் கோட்டையை கைப்பற்றிடுறாங்க அப்போ விஜயராகவ நாயக்கர் என்ன பண்ணுறாருனா அடுத்து தஞ்சாவூர் நோக்கி வந்துடுவாங்களேன்ற ஒரு பயத்தில் பிஜப்பூர் சுல்தான் கிட்ட உதவி கேட்குறாரு அப்போ பிஜப்பூர் சுல்தான் என்ன பண்ணுறாருனா மராட்டியத்துலேருந்து ஒரு படையை அனுப்புகிறார் அந்த படை யாருனால் நம்ம மராட்டிய சத்ரபதி சிவாஜி இருக்காரில் அவருடைய ஒன்று விட்ட சகோதரர் பிள்ளையை அனுப்புகிறாங்க அவர் தான் வெங்கோஜின்றாங்க அந்த வெங்கோஜி தலைமையில் ஒரு மராட்டிய படை வந்து வல்லம் கோட்டையை திரும்ப விரிட்ட கைப்பற்றி கொடுத்து விஜயராக நாயகர்கிட்ட நாங்கள் வந்து போனதுக்கு கூலி கொடுங்கன்னு கேட்குறாங்க ஆனால் இவங்க நாங்கள் ரொம்ப நெருக்கடியில் இருக்கோம் ரொம்ப பஞ்சமாக இருக்குது எதுவும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னோடனே அந்த விஜயராக நாயக்கருடைய அந்த சாம்ராஜ்யத்துக்கு காலி பண்ணி தஞ்சாவூர்ல அந்த நாயக்கராட்சியை வந்து துரோகத்தால காலி பண்ணி யாருக்கு உதவி செய்ய வந்தார்களோ அவர்களே காலி பண்ணி ஒரு தான் மராட்டி ஆட்சி தமிழ்நாட்டில் நிறுவப்பட்டது தஞ்சாவூர்ல அந்த மராட்டி ஆட்சியில வந்து அடுத்தடுத்த தலைமுறையில் வாரிசு இல்லை அப்படி வாரிசு இல்லாத தான் நம்ம பிரிட்டன்ல இருந்து வரக்கூடிய ஆங்கிலேயர்கள் வரி கேட்கும் போது வரியும் கொடுக்க முடியல அப்போ ஆயிரத்தி அறநூற்றி சில்லறையில் எழுநூற்றி சில்லறையில் வந்து அவங்க வந்து இந்த ஒட்டுமொத்த தஞ்சாவூரையும் ஒரு லட்சம் பகோடாவுக்கு பிரிட்டனுக்கு எழுதி கொடுத்துட்றாங்க இந்தாங்கன்னு எச்சிக்கோங்க நீங்கள் அதில் பிரிட்டனுக்கு என்னென்னா எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டீங்க ஆனால் அந்த கோயில் சமாச்சாரம்லாம் நிறையா இருக்குது இந்த கோயில்கள்லாம் இருக்குது நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கோம் அதனால் கோயில்களை மட்டும் நீங்கள் நிரூபிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க அந்த அதன் காரணமாக அந்த கோயில் அவங்க கிட்டே இருந்ததுக்கு இப்போ நான் இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு பிரிட்டனிடமிருந்து தமிழ்நாடு அரசுக்கு இந்திய விடுதலைக்கு பிறகு அதிகாரம் கையளிக்கப்பட்ட போது எல்லாமே தமிழ்நாடு அரசுக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கணும் ஆனால் அதை செய்ய தவறிவிட்டதால் இன்றைக்கி எல்லா கோயில்களும் எல்லா உடைமைகளும் அரண்மனை உட்பட எல்லாமே இருக்குன்னா அந்த மராட்டியருடைய தனிப்பட்ட சொத்து மாதிரி இருக்குது இப்போ தமிழ்நாடு அரசனுடைய அறநிலையத்துறை வந்து சில அதிகாரிகள் போட்டிருக்கிறாங்க அந்த அதிகாரிகள் யாருன்னா அந்த பான்சிலேவுக்கு உதவி செய்யக்கூடிய உதவியாளரெலாம் இருக்கிறாங்க எண்பத்தெட்டு கோயில்களுடைய வருமானம் எல்லாம் அவருக்கு போய்ட்டுருக்கு பான்சிலேவுக்கு போயிட்டுருக்கு அவங்க வந்து ஏதோ மரா பரம்பரை அரங்காவலர்னு போட்டுக்கிட்டு எல்லா இடங்களையும் ஏதோ மூத்த இளவரசன் அழைச்சிக்கிட்டு விதம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதாம் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இதான் நிலவரம் இதை கண்டித்து போராட்டம் பண்ணி பெரிய அளவில் சண்டை போட்ட பிறகு தான் அந்த மூத்த இளவரசன் பட்டத்தை தூக்குறான் அப்போ நீங்கள் ஏதோ ஃப்ராடு பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை ஏன் அதிமுக திமுக கட்சியில் இதை அனுமதிக்கிறாங்கன்னா இந்த எண்பத்தெட்டு கோயில்களுக்கு சொந்தமான பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருக்குது சொத்துகள் இருக்குது அதை அனுபவிக்கிறது யாருன்னா திமுக அதிமுகவை சேர்ந்த பிரமுகர்கள் இவங்க ரெண்டு பேரும் இதெல்லாம் ஆக்கிரமித்து அனுபவிக்கிறத வந்து பான்ஸில் கண்டுகிறது ஏன்னா அந்த பான்சிலேவே இங்கே போட்டி பாதுகாத்து வளர்த்துட்டே இருக்கிறாங்க எந்த ஒரு திமுகவாக இருந்தால் இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் பான்ஸ்லேவுக்கு எந்த குறைய வைக்க மாட்டாங்க இப்போ இந்த ஆதிக்கத்தை தான் நாங்கள் கேள்வி கேள்வி எழுப்புகிறோம் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏகபோகமாக இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட அளவு உருவாக்கிட்டு இருக்கிறீங்க இந்த ஒட்டுமொத்த சொற்றுக்களும் இது வரைக்கும் சிலை தட்டு இவ்வளவு நடந்திருக்கு இந்த சிலை தட்டுக்கெல்லாம் இவங்க யாரு நான் விசாரிக்கணும் இப்போ சிலைகள் வந்து நாம வந்து அந்த கோயில்ல இருக்கக்கூடிய ஐயருங்களா இருக்கட்டும் அவங்க பிராமணர்கள் இந்த அரங்காவலர் இவர்களை தாண்டி வெளியே போக வாய்ப்பே கிடையாது அப்ப இவ்வளவு சிலைகள் திருடு போயிருக்கு இவ்வளவு இதுவும் நடந்திருக்கு அப்படின்னா இது யாருன்னு விசாரிக்கணும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலயே ஐயா தான் சொன்னார் நீங்க சிலையை மீட்டு வந்ததுல பெரிய விஷயம் யாருன்னு விசாரிக்கணும் யார் இது வெளிய போறதுக்கு யார் காரணம் அந்த நேரத்துல யார் பொறுப்புள்ள இருந்தா எப்படி இது குஜராத்துக்கு போயிருக்கு குஜராத்தில் அகமதாபாத்ல கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு கொண்டு வரார் பொன்மணிக்குவேல் அப்போ யாருக்கு இந்த தொடர்புலாம் இருக்கு அவர் வந்து வான்சுலே வந்து சும்மா இல்லை அரசியல் ரீதியாகவும் தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்துகிறார் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சிவசே இந்த மராட்டியத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கான கிளைகள் தஞ்சாவூர்ல இருக்கு சிவசேனாவுக்கு கிளை இருக்கு தேசியவாத கட்சிக்கு தேசியவாத காங்கிரஸ் சரத்பவருக்கு கிளை இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு தஞ்சாவூர்ல இருக்கு அப்போ அரசியல் ரீதியாகவும் அவங்க தலையிடுறாங்க எனவே இந்த ஆதிக்கம் தவறானது அப்படின்றத நாங்கள் கண்டிக்கிறோம் மராட்டிய வான்ஸ்லேவை அந்த பரம்பரை அரங்காவில் பொறுப்புல இருந்து வெளியேத்துங்க அவங்க நாம ஒன்னும் நாட்டை விட்டு வெளியேத்துங்களா அந்த பொறுப்புல இருந்து வெளியேத்துங்கன்னு சொல்றீங்க சோ அவர் மீது இருக்கக்கூடிய இந்த விமர்சனங்களுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய விஷயங்களுக்குலாம் ரொம்ப நியாயமான கருத்துக்களா வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கூட மொழி ரீதியாக பார்க்கும்போது குறிப்பா சமஸ்கிருதம் நீங்க ஒரு மொழியா இருக்கிறீங்களா இல்லைங்கிறது இல்லை ஆனா சமஸ்கிருத இலக்கியங்கள் இருக்குன்னு சமஸ்கிருத ஆய்வாளர்கள் சொல்றாங்க தமிழும் அதற்கு இணையான ஒரு மொழியா தான் இருக்கு இன்னைக்கு பேசப்படாத ஒரு மொழியா சமஸ்கிருதம் இருந்தாலும் கூட ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்த எதுக்காக உள்ளவே அவங்க குழப்பறாங்க அப்படின்னு ஒரு வினா எழுப்புறாங்க மக்கள் மத்தியில அல்லது எதிர்ப்பாளர்களோ எப்படி பாக்குறீங்க இந்த சமஸ்கம் நடத்திட்டு தான் போட்டுமே அதான் இப்ப வந்து ஏற்கனவே நடந்துகிட்டு இருந்தது வந்து தமிழ்ல தான் நடந்துட்டு இருந்துச்சு அந்த விஜயராகவ நாயக்கர்லாம் நான் சொல்லணும் பாருங்க இந்த நாயக்கர் தமிழ் நடந்துட்டு இருந்தது ராஜராஜ சோழன்ல தமிழ்ல தான் நடந்துச்சு என்ன சமஸ்கிருத்துக்கு என்ன சான்று இருக்கு ராஜராஜ சோழன் ஒரு சிலர் பதிவுகள் சொல்றாங்க ஒரு சிலர் சொல்லலாம் ஆனால் சான்றே கிடையாது ராஜராஜ சோழன் அந்த கோயில் பெரிய கோயிலுக்குள்ள நாற்பத்தெட்டு பிடாரர்களை பணியமர்த்தினார் அவர்களுக்கான தலைமைய பவன பிடாரன் என்பவரை பணியமர்த்தினார் என்பதுக்கு சான்று இருக்குது ஈசான சிவ பண்டிதர் என்பவரை குருக்களாக வைத்துக்கொண்டு கொண்டு எல்லா சடங்களும் நடந்துட்டு அந்த ஈசான சிவ பண்டிதர் அந்த கோயிலுக்கு பொன் பூசப்பட்ட முலாம் பூச பொன் முலாம் பூசப்பட்ட குடங்களை கொடுத்தாருன்னு கல்வெட்டுகள் இருக்குது இவை எல்லாம் பதிவான கல்வெட்டுகள் அதுவும் அந்த நாற்பத்தி எட்டு பிடார்களை அவர் எங்கேருந்து கொண்டு வரனா தில்லையிலேருந்து கொண்டு வரார் தில்லையில் தேவாரம் திருவாசங்கள்லாம் பாடிட்டு பெரிய அளவில் அந்த தமிழ் ஓதுவார்கள்லாம் இருக்கும்போது அங்கேருந்து கொஞ்சம் பேர் கொண்டு வரார் ஒருவேளை இவர்கள் தங்களுடைய இல்ல சடங்குக்கோ எதுக்கோ வெளியே போயிட்டாங்க விடுப்பில் போயிட்டாங்கன்னா இன்னொருத்தர் அது பாடலான்றதுக்கும் ஆணை இருக்குது அப்போ என்னென்னா ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு வகையறாவை சார்ந்தவர்கள்னு கிடையாது யார் வேணாலும் பாடலாம் அந்த பனபக்தியோடு பாடணும் அப்படின்றதுக்காக தேவார திருவாசகத்துக்கு முன்னுரிமை கொடுத்து பாடணும் என்பதற்கு கல்வெட்டுகள் இருக்குது இது போல் சமஸ்கிருத ஓதுவார்களே இல்லை சமஸ்கிருத பண்டிதர்கள் நியமித்ததுக்கு ஒரே ஒரு கல்வெட்டு இருக்கிறதா கிடையாது சான்றே இல்லை எந்த சான்றுமே கிடையாது இவர்களாக சொல்கிறாங்க அப்போ இவர்களாக சொல்கிற சொல்லுறதை கூட வச்சுக்குவோம் சமஸ்கிருதம் என்பது எழுத்து வடிவம் பெற்றதே கிபி அஞ்சு ஆறில் தான் அதுக்கு முன்னால வரைக்கும் எழுத்து வடிவமே கிடையாது எழுதா கிளவி என்பதுதான் அதனுடைய பேர் ஆனால் நமக்கு வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு எழுத்து வடிவு இருந்தது எழுத்தறிவு பெற்ற தமிழர்கள் இருந்தோன்றது கீழடி வரைக்கும் ஆயிரத்தி எட்டு சான்றுகள் வந்துகிட்டே இருக்கு அப்போ இப்படியான ஒரு தமிழ் மரபு அங்கே இருக்கும்போது அதை ஒரு அயலார் ஆட்சியில வந்து நாயக்கர் ஆட்சியிலையும் மரட்டையார் ஆட்சியிலையும் பூத்தி அதை வெளியே அனுப்பிட்டாங்க அந்த வெளியேற்றப்பட்ட அந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை தான் நாங்கள் சீர் செய்ய வேண்டும் சொல்றோம் இப்ப வந்து ஒரு அநியாயமாக ஒரு ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு அந்த ஆக்கிரமிப்பை இன்றைக்கு அகற்றி மீண்டும் தமிழ் எப்படி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஓதப்பட்டதோ போல தமிழை ஓதுங்கள் என்று தான் நம்ம சொல்கிறோம் இல்லை இத்தனை ஆண்டு காலத்தில் குறிப்பாக இப்போ விடுதலை பெற்ற இந்தியாவில் இத்தனை ஆண்டு காலத்தில் இந்த கோரிக்கை ரொம்ப வலிமையாக இப்போ வெளிவருவது போல வெளி வரலி அப்போ இத்தனால என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு கேள்வி இல்லையா அரசுகள் இப்போ என்னென்னா இது வந்து நமக்கு நம்ம மக்கள் கிட்டேயே அதை பற்றி ஒரு பெரிய அளவு விழிப்புணர்வு இல்லை உண்மைதான் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏதில் நடந்த போது இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து கரூரில் வந்து திருமுக்கொடலூர் என்ற ஊரில் முத்தீஸ்வரர் அந்த கடவுளை வந்து நம்ம பூஜிக்கும் போது அதுக்கான திருக்குடம்புக்கு வந்து தமிழில் நடத்தும் போது சங்கராச்சாரியர்கள் வந்து அங்கே வந்து அந்த கோயிலில் வந்து தீட்டு கழிச்சாங்க தமிழில் வந்து குடம்புக்கு நடந்த அந்த கோயிலுக்கு தீட்டு கழித்தாங்க இந்த கோயிலில் தப்பாக நடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு கோயிலுக்கே தீட்டு கழிச்சாங்க அதுதான் வந்து தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த ஆன்மீக உணர்வாளர்களையும் அப்போ தமிழில் தமிழ்நாட்டை செஞ்சாலே தீட்டா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எழுப்புச்சு அப்போ சத்தியவேல் முருகனார் போன்றவர்கள் என்ன பண்ணால் ஊர் ஊராக தமிழ் ஓதுவார்களையும் தமிழ் இந்த அந்த நடைமுறையில் செய்யக்கூடியவர்களையும் உருவாக்குறாங்க சில பணி இப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க சத்தியவேல் முருகனார் ஐயா மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு கோயில்களில் இது வரைக்கும் உலகம் முழுக்க அவர் தமிழ்நாட்டில் மட்டும் உலகம் முழுக்க பல கோயில்கள் போய் தமிழில் குடமுழுக்கு பண்ணி வச்சுருக்காரு தமிழ்நாடு அரசு இதை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து தமிழ் தமிழில் இப்படி செய்வதற்கும் பாடத்திட்டங்கள் உருவாக்கி அதற்கு பயிற்சி பெற்றவர்களையும் இது வரைக்கும் இருக்கு தமிழ்நாடு அரசே இருக்கு இதற்கான போற்றி புத்தகங்கள் அடிச்சிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த சமய அறநிலையத்துறையினுடைய கொள்கை முடிவில் தமிழுக்கு என்னென்ன செய்கிறோம் என்பதை அறநிலையத்துறையே சொல்லுது நாங்கள் இவ்வளோ போற்றி புத்தங்கள் அடிச்சுடுச்சுருக்கோம் இந்த இடங்கள்லாம் தமிழ் வழிபாடு நடக்குது இதெல்லாம் நாங்கள் ஊக்குவிக்கிறோம்னு சொல்கிறோம் அப்போ இது போன்ற ஒரு மறுமலர்ச்சி வந்துட்டு இருக்கக்கூடிய காலம் இந்த காலகட்டத்தில் தமிழ் தமிழர் சார்ந்த உணர்வு எல்லா இடங்களும் பேரிட்டு வரக்கூடிய காலம் எனவே அது வழிபாட்டே வேணும்னு அது ஒரு மறுமலர்ச்சி காலம் போல நடந்துகிட்டு இருக்கு இதை வந்து திடீர்னு யாக்கணிங்களா அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடையாது சரி வந்து சொல்கிறாங்க இல்லையா சமஸ்கிருதம் நடக்குது நீங்கள் தமிழ் ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க அமைச்சர் பானே வந்து சொல்றாரு இடத்துல நடத்தப்படும்ன்றாரு இந்து இருந்து சொல்றாங்க இரண்டு நடத்தணும்னு சொல்கிறாங்க என்ன சிக்கல் நான் கேட்குறேன் நான் வந்து நான் ஒரு ஒரு ஏக்கர் நிலம் வச்சுருக்கேன் அந்த ஏக்கர் நிலத்தை என்னுடைய முன்னோர்கள் காலத்துல இருந்து என்னுடைய இடமா இருந்துச்சு அதில் ஒருத்தன் இடையில வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டான் ஆக்கிரமிப்பு செய்தவனை வெளியேற்றி விட்டு அந்த இடம் யாருக்கும் சொந்தமோ அவங்ககிட்ட கொடுக்கணும் என்பதான் நாங்கள் சொல்கிறது தமிழ் இருந்த இடத்தை சமஸ்கிருதம் ஆக்கிரமித்து விட்டது எனவே சமஸ்கிருதத்தை வெளியேற்றி தமிழுக்கு இடம் கொடுங்க நான் கேட்குறோம் ரெண்டு பேருமே இருக்கலாம் ரெண்டு பேருமே ஆக்கிரமிப்பு செய்யட்டும் அவன் இருக்கணும் அவனும் இருக்கட்டும்னு சொல்வது என்ன நியாயம் அது இல்ல பல ஆண்டுகளும் அங்கேயே சமஸ்கிருத்துல ஓதிக்கிட்டே அந்த வந்து நீடிக்கிறதுனால தானே அந்த வார்த்தையை பதிவு பண்றாங்க இந்த பல ஆண்டுகள்னு சொல்ல முடியாது இப்ப கிபி ஐந்தாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இவங்க ஆகமா அதெல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க அதுவும் திருடி எழுதி வச்சுக்கிறாங்க வடமொழியில அவங்களுடைய வழிபாட்டு சடங்குகள் எல்லாம் பெரிய அளவில் விஜயநகர தெலுங்கர் ஆட்சி தான் வருது அதற்கு முன்னால் வரைக்கும் இதற்கான சான்றுகளே கிடையாது எங்கேயுமே கிடையாது இப்போ கி கிமு அந்த கிபி எட்டாம் நூற்றாண்டில் மாரன்காரி கல்வெட்டில் நீர்படை தெளித்தல்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அதாவது நீரை வழிபடக்கூடிய அந்த சடங்கு தான் இருக்குது இப்போ ஆரியர்களுடைய அவங்களுடைய அந்த மரபில் எங்கேயுமே இதற்கான சான்றுகள் கிடையாது சடங்குகளும் கிடையாது இப்போ வந்து உண்மையிலேயே ஆரியர்களுக்கு தான் ஆகம முடியத்துன்னா இந்த ஆகமப்படி கட்டின கோயில் வடநாட்டில் அவன் எங்கேயாவது காட்டணும்ல வடநாட்டில் இப்படியான ஆகமப்படி கோயில் கட்டியிருக்கோம் இப்படி நடக்குது கும்பாபிஷேகம் காட்டணும்னா கிடையாது அப்போ எல்லா ஆகமும் இருக்குதுன்னு சொன்னாலும் அதெல்லாம் தமிழுக்கும் தமிழருக்கும் தான் இருக்குது அந்த ஆகமும் தமிழ் எழுதப்பட்ட மூல ஆகமங்களை எழுதி எரித்து விட்டு அதன் பிறகு அவங்க திருடி எழுதி கொண்டவை இதை வந்து ஐயா சத்தியவால் முருகனாக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கார் நிறைய புத்தகங்களும் போட்டிருக்கார் இதற்கு என்ன சான்று அப்படின்னு கேட்டால் அவனுடைய ஸ்லோகங்களே இருக்குது அவர் சில ஸ்லோகங்களே ஐயா சத்தியவெல்லி முருகனாக எடுத்து கட்டுறார் அதில் தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்து மூன்றாம் இடத்துல நான்காம் இடத்துல சமஸ்கிருத்துக்கு முன்னுரிமை கொடுக்குற ஸ்லோகங்கள் இருக்குது அப்போ தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஆகமங்கள் வடமொழியிலேயே இருக்குது எப்படின்னு கேட்டால் நம்மிடம் இருந்து அசலான ஆகமங்களை பார்த்து அவர்கள் காப்பி அடித்து எழுதுனாது எதாவது அவங்க சொல்லியிருக்காங்க கோர்ட்லேயே இப்போ நீதிமன்றத்தே அதை சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்போ இது போல அவங்க காப்பி எடுத்து எழுதிக்கிட்டு எல்லாம் எங்களுது அப்படின்றது சொல்கிறாங்க இப்போ வந்து இதுமாரி ஏற்கனவே இந்த பரதநாட்டியத்திலையும் பார்க்கறோம் வரத கலை என்பது நம்ம ஆடல் வல்லான்னு தமிழ்நாட்டில் தான் சிலை இருக்கு சிதம்பரத்தில் வந்து நம்முடைய கடவுளே வந்து வரத அந்த இதுல ஆடல் வல்லான்றவர் நடராஜராக இன்னைக்கு மாறி இருக்கிறார் அந்த கலை பரதக்கலை என்பது தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கு அந்த நாட்டிய கலை என்பது தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கு ஆனால் இந்த கலையை வந்து எழுத்து வடிவத்தில் எழுதி வைத்தவர் வரத முனிவர்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்போ சரி நீங்கள் வடநாட்டில் தான் எழுதுறீங்கன்னே வச்சுக்குவோம் அந்த கலை எங்கே வடநாட்டில் இருக்கு அப்போ வந்து நீங்கள் எல்லாவற்றையும் திருடி எழுதி கொண்டு எங்கள் த சொல்லிகிட்டு இருக்க ஒரு மரபு திருட்டு மரபு உங்ககிட்ட இருக்குது எங்ககிட்ட இயல்பானதாக எங்கள் மக்கள்கிட்டே இருந்திருக்கு அது வந்து நாங்கள் ஒன்றும் பெருசா அது எங்களுது எங்களுதுன்னு பறைசாற்றக்கூடிய நிலைமை எங்களுக்கு வரலை ஏன்னா எங்களுடையதாக இயல்பாகவே இருக்குங்க அதை வந்து எங்களுது எங்களுது நாங்கள் பறைசாற்றிக்கொள்ளவே இல்லை எல்லாம் நம்ம கோயில்கள் வச்சுருக்கோம் தமிழ்நாடு முழுக்க பார்த்தா சிற்பங்கள் இல்லாத இடமே கிடையாது சாஸ்திரம் நம்ம வடநாட்டில் திருடி எழுதி வச்சிருக்கோம் சில்பசாஸ்திரம் நம்மகிட்ட நூல் கிடையாது இங்கேருந்து தான் எடுத்து அவன் எடுத்து வச்சிருக்கான் இதுக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் போட்டு அதுக்கு சில அவன் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு அவனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறான் அப்போ என்னென்னா எல்லாவற்றையும் திருடி எழுது கூடிய எழுது கொள்ளக்கூடிய ஒரு மரபு அவங்ககிட்ட இருக்குது நம்மக்கிட்ட அப்படி கிடையாது நம்மகிட்ட இயல்பாக எல்லாேருமே நம்ம அனுபவிச்சிருக்கோம் நம்ம என்னென்னா கடவுளை வந்து உருவத்தில் வந்து எல்லா உருவத்துலேயும் வழிபட்டோம் இப்போ வந்து கல்லுலேயும் சரி செம்புலேயும் சரி பொண்ணுலையும் சரி எல்லாவற்றுமே கடவுளை நம்ம நினச்சி உருகி வணங்கி அதை தான் மொழியை கொண்டு சிற்பமாக வடித்து நம்ம கடவுளை வழிபடுறோம் ஆனால் ஆரியர்களுக்கு அந்த மரபு கிடையவே கிடையாது அவங்க வந்து நெருப்பை தவிர வேறு எதையும் வழிபடலாம் அவங்க எல்லாம் நெருப்பு அந்த சார்ந்த சடங்குகள் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு உலையை இது உளிய வச்சு சிற்பம் செய்து அதை வந்து கடவுளாக பார்க்கக்கூடிய மரபும் இல்லை அது உளி வேணும்ல முதல்ல அவங்களுக்கு ஒரு இரும்பு நாகரிகமும் கிடையாது அவங்களுக்கு இப்போ நம்ம ஆதிச்சநூலில் கிடைக்கிற மாதிரியான இரும்புலாம் அங்கே வடநாட்டில் எங்கேயும் கிடச்சது கிடையாது அப்போ அவங்கக்கிட்ட அந்த மரபே கிடையாது ஒரு சிற்பம் உருவாக்குற மரபோ ஒரு சிலை உருவாக்குற மரபோ கிடையாது எனவே என்னென்னா நாம் ஒரு நல்ல நாகரிகத்தோடு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும்போது அதை அபகரிப்பதற்காக நம்முடைய விஷயங்கள்லாம் பார்த்து அவங்க சில நூல்கள் எழுதிட்டு நம்முடைய மூல நூல்கள் எரிச்சிருக்கிறாங்க இந்த நூல்கள் எரிப்புக்கான குறிப்புகள்லாம் ரிக்வேதில் நிறைய இடங்கள்ல வருது நாங்கள் இதை எரித்தோம் அதை எரித்தோன்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல சொல்கிறாங்க அப்போ எரிக்கப்பட்டவை எல்லாம் தமிழருடையது தமிழருடைய நூல்களை எரிச்சிருக்கிறாங்க என்பது பதினேழாம் நூற்றாண்டு வரைக்கும் சொல்வதற்கு சாட்சிகள் இருக்கிறாங்க ஒரு சாமியார் ஒருத்தர் தமிழ்நாட்டிலேருந்து ஆகமங்களை தேடி வடநாட்டுக்கு போயிருக்காரு அவர் வடநாட்டில் போயிட்டு சில ஆகமங்களுடைய மூலப்பிரதிகள் எடுத்த போது அந்த மூலப்பிரதிகளை இவர் வச்சிருக்காருன்னு தெரிஞ்சு காசியில வந்து தேடி பிடிச்சு அந்த மூலப்பிரதிகளை எரிச்சிட்டு போயிருக்கிறாங்க பதினேழாம் நாளில் ஆமாம் இருந்திருக்கு இதெல்லாம் நம்ம ஐயா அவர் தனியான ஒரு நூல் போட்டிருக்காரு அதில் நிறைய சொல்றாரு அப்ப இந்த மாதிரியான ஒரு மரபு உங்ககிட்ட இருக்கு எங்க கிட்ட அப்படி திருடி எழுகிற மரம்லாம் கிடையாது நம்ம வந்து எல்லோருக்குமானதாக மாற்றணும் இப்ப இறைவனை வந்து ஒரு நெருக்கமான இடத்துல தான் நாங்க வச்சுருக்குறோம் இப்போ நம்ம கடவுள்களை வழிபட்ட நம்முடைய ஞான சம்பதாராக இருக்கட்டும் திருநாவுக்கரசராக இருக்கட்டும் அப்பறாக இருக்கட்டும் எல்லாரும் நெருக்கமாக வழிபட்டு வழிபட்டிருக்கிறாங்க இறைவனை எவ்வளோ தூரம் நெருங்கி வழிபடுறாங்கன்னா உரிமையாக அவரிடம் கேள்வி எழுப்புகிற மாதிரி வழிபடுறாங்க இப்போ நக்கீரர்லாம் வந்து இறைவனை கேள்வி எழுப்புறார் இங்கே வந்து இறைவனை கேள்வி கேட்குறாரு இப்படியான ஒரு மரபு நம்மகிட்ட இருக்குது இந்த மரபு எதுக்கும் அவங்களுக்கு சொந்தம் இல்லை அப்போ இந்த ஒரு உயரிய மரபை தான் அவங்க அபகரிப்பதற்கு தங்களுடைய வடமொழியை ஒரு இதுவாக கருவியாக கொண்டு வந்து அதை அபகரிக்க பார்க்குறாங்க இல்லை அவங்க மொழியில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க எங்ககிட்ட தாங்க வைப்ரேஷன் இருக்குது இன்றைக்கி கூட அந்த தஞ்சை பெரியக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்த சடங்கு செய்யக்கூடிய அந்த பிராமணர்களை சந்தித்து அந்த பூசாரிகள் கேட்கும்போது எங்ககிட்ட தாங்க வைப்ரேஷன் இருக்குது சமஸ்கிருதத்தில் ஓதும்போது தான் அந்த வைப்ரேஷன் அதிர்வுகள் வரும் அதுதான் மொழியினுடைய மூலமே வந்து தமிழில் அவ்வளோவா இருக்குன்னு சொல்லுவாங்க தமிழை நான் குறைச்சி சொல்லலை ஆனால் தமிழாக இருக்குன்னு சொல்ல முடியாது அப்படின்னு வெளிப்படையே பேட்டியை கொடுக்குறாரு அது உண்மை நினைக்கிறீங்க நீங்கள் அந்த வைப்ரேஷன் படி இந்த அற்புதங்கள் நடந்திருக்குன்னு வடமொழியில் சமஸ்கிருதத்தில் வடநாட்டில் ஏதாவது ஒரு நூல் இருக்கா கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்முடைய பெரிய புராணத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னாலும் தேவாரம் திருவாசகம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊருக்கு ஊராக நம்முடைய பெரியவர்கள் ஆன்மீக பெரியவர்கள் ஊருக்கு ஊரா அற்புதங்களை செஞ்ச வரலாறு இருக்குது இப்போ நீங்கள் காடுன்னு சொல்கிற வேதாரண்யம் இருக்குன்னா அங்கே திறக்கப்படாத கோயில் கதவு இருக்குது தமிழ் பாடல்களை பாடி அந்த கோயில் கதவை திறக்க வைக்கிறாங்க ஒரு ஊரில் வந்து ஒரு பாலகன் இருக்கிறான் அவனை வந்து ஏரியில் குளிக்கும்போது ஒரு முதலை கடித்து சாப்பிட்டுடுது அந்த பாலகனை இறந்து விட்டதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து அவங்க பக்கத்து வீட்டில் அந்த பாலகனுடைய பக்கத்து வீட்டில் வந்து ஒரு சடங்கு அது இப்போ இன்னொரு பையனுக்கு நான் நண்பனுக்கு சடங்கு நடக்குது அதை சுந்தரர் போய் பார்க்கும்போது ஒரு வீட்டில் அழுகுறும் இன்னொரு வீட்டில் மகிழ்ச்சியும் இருக்கிறதை பார்த்துட்டு என்ன விஷயம்னு கேட்கும்போது முதலையே ஒரு வருஷத்துக்கு முன்னால் இந்த பையன் வந்து சாப்பிட்டுடுச்சு அப்படின்னு அவங்க அம்மா கதறி அழும்போது அதை தாங்க முடியாமல் இறைவனை வேண்டும் போது இறைவனே அந்த பாடலுக்கு உருகி அந்த முத புத முதலை கொண்ட பாலகனை தந்ததாக அவிநாசியில் கோயில் இருக்குது பாடல் இருக்குது இது போல் அற்புதங்களை ஊருக்கு ஊர் தமிழ்நாடு முழுக்க இது நான் சும்மா ரெண்டு சொல்கிறேன் ஊருக்கு ஊறு சொல்ல முடியும் இப்படி அற்புதங்களை நிகழ்த்திய வரலாறு தமிழ் மந்திரங்களுக்கு உண்டு அந்த தமிழ் மந்திரங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அற்புத சக்தி போல் வட மந்திரங்களுக்கு வடநாட்டு வட இது போல் சக்தி இருந்து அதை அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்களா கிடையாதுல்ல சும்மா ஸ்வகா சுவாகன் மந்திரங்கள் இருக்கே தவிர அதை தங்களுடைய பிஸ்னஸ் சீக்ரெட் போல் வச்சுருக்காங்க பிராமணர்கள் அது ஏதோ பிஸ்னஸ் சீக்ரெட் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வச்சுருக்காங்களே தவிர அதை பரவலாக்கி மக்களை இறைவனோடு நெருக்கமாக்கணும் என்பதற்கான வேலையை அவங்க செய்யவே இல்லையே இப்போ தமிழ் ஓதுவார்கள் அதை தானே செய்கிறாங்க எல்லோரையும் வாங்கன்னு அழைக்கிறாங்க இப்போ ஒரு சாதீனரில் எல்லா சாதியினரையும் அர்ச்சகராக்கி எல்லோருக்கும் இறைவனை நெருக்கம் ஆவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இது கிடையாது இல்லை அவங்ககிட்ட அப்போ இறைவனுக்கு மக்கள் இங்கே நெருக்கமாக்கி தருவது தானே ஒரு ஆன்மீகவாதியினுடைய வேலை தானே நாம் செய்கிறோம் அது அவங்க கூடாது என்பதுன்னா அவங்க ஆன்மீகத்துக்கே எதிராக இருக்கிறாங்க கடவுள் வழிபாட்டுக்கே எதிரா இருக்கிறாங்க இப்ப குறிப்பா சொல்லணும்னா சமீபத்தில் பாஜகவை சேர்ந்த நிர்மல்குமார் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பேசும்போது ஒரு காணொலி காட்சியில சொல்றாரு பிராமணர்களுக்கு தாங்க வந்து அந்த உள்ள வந்து சடங்குகள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தெரியும் அவங்க தாங்க இருக்கிறது சரி அப்படிங்கிறாரு இந்த மாதிரியான பார்வை நீங்கள் எப்படி பாக்குறீங்க அதான் இது வந்து ஒரு வர்ணாசிர அப்பட்டமான வர்ணா வர்ணாசிரம பார்வை இப்போ வந்து இந்திய அரசமைப்பு சட்டம் வந்து எல்லோருக்கும் எல்லா சம வாய்ப்புகளும் கொடுக்கப்பட வேண்டும்னு அரசமைப்பு சட்டம் பதினாலு சொல்லுது இப்போ தான் நாங்கள் சொல்கிறோம் சமஸ்கிருதம் மட்டுமே என்பது தான் அவங்களுடைய குரல் அந்த வர்ணாசிரம பார்வை தான் தமிழ்நாடு அரசு வந்து இதுவரைக்கும் எதிர்கொளிச்சிட்டு இருந்துச்சு ஆனால் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் ஆகும் அப்படின்னு சொன்ன பிறகு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தகர்ந்துருக்கு தமிழில் தான் அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசே ஒரு அரசாணை போடும்போது அதில் ஒரு தகர்ப்பு நடந்திருக்கு கருவறைக்குள்ளே வந்து சமஸ்கிருதம் மட்டுமே இருந்த காலம் போய் தமிழும் ஒழிக்கக்கூடிய ஒரு காலம் வந்திருக்கு இது எல்லா இடத்துலையும் மறுமலர்ச்சி வருது இந்த மறுமலர்ச்சிக்கு எதிராக வர்ணாசிரமவாதிகள் குரல் கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய ஆதிக்கம் போய்டுன்னு அவங்க பயப்படுறாங்க அவங்களுடைய ஆதிக்கம் என்பது அவங்களுடைய சொந்த ஊரில் சொந்த மண்ணில் வச்சுக்கலாம் இப்போ சில பேர் ரமணி சாஸ்திரின்னு ஒருத்தர் சொல்கிறாரு உங்கள் நீங்கள் ஒரு கோயில் கட்டி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது நாங்கள் கட்டின கோயில் தான் இது சோழன் கட்டின கோயில் தான் தமிழர்களுக்காக தமிழர்கள் கட்டிய கோயில் தான் எந்த ஆரிய பிராமணரும் செங்கல் எடுத்து வைத்தார் என்று ஒரு கோயிலை சொல்ல முடியாது தமிழ்நாட்டுக்குள்ள அப்படி தமிழர்கள் தமிழர்களுக்காக கட்டிய கோயில்தான் நாங்கள் தமிழ் வேணும்னு கேட்குறோம் நாங்க ஒன்றும் வடநாட்டில் போயிட்டு கேட்கல இதையும் அப்ப நீங்க அவங்களுக்கும் கோயில் கட்டிட்டு நீங்க வேணாலும் செஞ்சுக்கலாம் ஆனா இது தமிழர்களுக்கான கோயில் இதில் செய்வதற்கு தமிழர்களுக்கு தான் உரிமை இருக்குது இப்ப இந்த தமிழர்களில் வந்து இவங்க வரணும் அவங்க வரணும் வரக்கூடாதுன்ற ஒரு இதுவே கிடையாது எல்லாருமே கிடையாது இப்போ அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருக்கிறாங்க தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து இருக்காங்க கண்ணப்பர் வந்து வேடர் சுந்தரர் வந்து கலப்பு திருமணம் செய்தவர் இப்படி எல்லா சமூகத்திலும் இருக்கக்கூடிய வழிபாடு தான் தமிழருடைய வழிபாடு ஆனால் ஆரிய வழிபாடுகளில் தான் அவங்களுடைய ஆன்மீகத்தில் மட்டும்தான் இவன் வரணும் இவன் வரக்கூடாது இவன் படித்தா இவன் க வேதத்தை கேட்டால் காதல் ஈயத்தை காட்சி ஊத்துன்றதுலாம் ஆரியவர்களுடைய தான் இருக்குது தமிழர்களுக்கும் ஆரியர்களுக்கும் என்ன வேறுபாடுன்றது அவங்களுடைய வேதம் அவங்களுடைய விளக்கங்களே இருக்குது ஸோ குறிப்பாக இப்போ தமிழ் வளர்ச்சித்துறை இப்போ அமைச்சர் பாண்டியராஜன் ஒரு தெளிவான கருத்தை சொல்கிறதை எடுத்துக்க முடியுமா என்ன சொல்கிறாருன்னா தமிழில் நடத்த அனுமதிக்கிறோம் சமஸ்கிருதம் நடந்துகிட்டு இருக்க இல்லையா அதையும் அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அமைச்சரா அவர் வேற என்ன பதிலை சொல்ல முடியும் எதிர்பார்க்கறீங்க எதுக்காக அவருக்கு பாஜகவினுடைய காவி சாயத்தை பூசுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா அதான் இது ஐயா ஒரு பாண்டியராஜன் ஐயா சொன்ன உடனே ஐயா மணியரசன் சொன்னார் நீங்க என்ன தமிழ் வளர்ச்சி அமைச்சரா இல்ல சமஸ்கிருத வளர்ச்சி அமைச்சரா தமிழ்நாட்டில் தமிழை வளர்ப்பதற்காக தான் அவர் அமைச்சராக இருக்கிறார் தமிழை வளர்க்காமல் இன்னொரு மொழி இப்போ சமஸ்கிருத்துக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் மற்ற மொழி அழிக்கிறது அது என்ன அழிப்பு நடக்குது இப்போ ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா முழுக்க பேசக்கூடிய மொழிகளுடைய பட்டியல் வந்திருக்கு லிங்குஸ்டிக் டேட்டா லிங்க்ஸ்டிக் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒரு பேர் தான் இந்தியா முழுக்க சமஸ்கிருதம் பேசுபவர்கள் இந்தியா முழுக்க இந்தியா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒரு பேர் தமிழ்நாட்டில் பேசுறவங்க வந்து எட்நூத்தி ஏழு பேர் அப்போ வெறும் இப்போ எட்டு கோடி பேர் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வெறும் எட்நூற்றி ஏழு பேர் பேசக்கூடிய மொழிக்கு தான் முக்கியத்துவம் என்று சொல்வது எப்படி சரியாகும் அந்த எட்நூற்றி ஏழு பேருக்கு சக்தி இருக்குது அப்படின்றாங்க அப்படி அந்த எட்நூற்றி ஏழு பேர் மந்திர சக்தியால் என்ன செஞ்சுருக்கிறாங்க என்ன அற்புதங்களை தமிழ்நாட்டில் நிகழ்த்தி இருக்கிறாங்க ஒன்றும் கிடையாது அப்போ வந்து போலியாக சில விஷயங்களை சொல்லி இந்த சிறுபான்மையினருடைய ஆதிக்கத்திற்கு ஏன் பால பாண்டியராஜன் அவர்கள் துணை போக வேண்டும் இது வந்து ஒரு சிறுபான்மையினர் ஆதிக்கத்துக்கு துணை போகுது ரெண்டு பேருமே இருக்கலாம் அப்படின்னு சொல்வது ஒரு பஞ்சாயத்துலாம் கிடையாது இது ஆக்கிரமிப்புக்கு தான் தமிழுக்கு வந்து இருந்த இடத்தை அவர்கள் ஆக்கிரமித்து இருக்கிறாங்க அந்த ஆக்கிரமிப்பை நீக்கி விட்டு தமிழுக்கு இடம் தான் கேட்குறோம் ஏன்னா இது வந்து தொன்று தோட்டம் நாம இருந்தோம் என்பதுக்கு பல சான்றுகள் இருக்கு அந்த கோயிலே சான்று சத்தியவல் முருகனார் ஐயா நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கேன் அந்த கோயிலுடைய வடிவமே தமிழாதான் இருக்கு அந்த அடிகள்லாம் பார்த்தா இரநூத்தி பதினாறு அடிகள் இந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழு அடிகள் தமிழ் எழுத்துக்களை தான் ராஜராஜன் இதை வடிவமைச்சாரு வடிவமைச்சிருக்கிறாரு இப்படி தமிழுக்காக உருவாக்கப்பட்ட அந்த கோயிலையே நீங்க இவ்வளோ ஆதிக்கம் பண்றீங்கன்னா மற்ற கோயில்கள் என்னன்னு ஆதிக்கம் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்குது கிட்டத்தட்ட அதில் ஒரு ஆயிரம் கோயில் தான் ஆகம கோயிலுக்கு மீதி இருக்கக்கூடிய முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தான் தமிழ் தான் இன்றைக்கும் ஒழிச்சுகிட்டு இருக்கு நம்ம குலதெய்வ கோயில்கள்லாம் தமிழ் தான் ஒழிச்சிட்டு இருக்கு யாரும் இன்னும் ஒன்றும் போகல நம்முடைய மலையில் வழிபாடுவதன் மூலம் நம்முடைய கடவுளுக்கு நெருக்கமாக இருக்கிறோம் ஆனால் இந்த ஆயிரம் கோயில்கள் என்னென்னா ஆகம கோயில்களில் பெரிய அளவில் வசூல் வரக்கூடிய கோயில்களாக இருக்கிறதுனால அயலார் படிய படையெடுப்புக்கு இந்த கோயில்கள் இலக்காக இருந்துச்சு அதனால தான் இவ்வளோ ஆக்கிரமிப்பு இந்த ஆயிரம் கோயில்களில் மட்டும் ஆக்கிரமிப்பு ஏன்னா அயலார் வந்து இதில் வச்சு காசு வசூல் பார்த்தாங்க இந்த மாதிரியான வசூல் வர 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 அவங்க அந்த ஆக்கிரமித்தும் அப்படியே விட்டுட்டாங்க இவங்க தான் நம்ம கலெக்ஷன் சரியாக செஞ்சு தருவாங்கன்ற மாதிரி ஒரு வசூலுக்கான விஷயமா அதை விட்டுட்டாங்க நாம் இந்த வரலாற்றை வந்து திருத்தணும் இப்படி ஒரு அநீதி நடந்துகிட்டு இருக்கு இதை திருத்தணும் பழையபடி தமிழுக்கான இடத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம் ஸோ இப்போ குறிப்பாக வந்து வழக்கு தொடுத்த விஷயத்தில் நாம் தமிழ் கட்சி சேர்ந்தவங்க வழக்கு தொடுத்துருந்தாங்க நீங்களும் வழக்கு தொடுத்துருந்தீங்க இன்னும் ஒரு சில பேர் தொடுத்திருந்தீங்க இந்த வழக்கினுடைய சாராம்சம் சரியான நிலையில் தான் போய்கிட்டு இருக்குது ஏன்னா ஒரு ஒரு நாளும் வந்து தள்ளி வச்சுட்டே இருக்காங்க நீதிமன்றம் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த வழக்கில் அதான் நம்ம வந்து என்னென்னா தமிழ் ஒழு தமிழ் மட்டுமே ஒழிக்க வேண்டும் என்று தான் ஐயா மணியரசன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காரு நாம் தமிழர் கட்சியினுடைய வீர தமிழர் இருந்து நம்ம நண்பர் செந்தில்நாதன் வழக்கு தொடுத்திருக்காரு போல தமிழர் கட்சியை சார் திருமுருகன் இது போல் பலரும் வழக்கு தொடர்ந்துருக்காங்க நாம் வந்து இது இந்த வழக்கில் என்ன சொல்ல வரோம்னா தமிழ் மட்டுமே தான் ஒழிக்க வேண்டும் சமஸ்கிருதம் என்பது அவங்க ஒரு இடையீடாக அவங்க சொல்கிறாங்க இப்போ இந்து அறநிலைய துறையிலேருந்து இன்றைக்கி காலையில் சொல்லியிருக்காங்க தமிழிலும் நடக்கும் சமஸ்கிருத்தலும் நடக்கும்னு சொல்லியிருக்கு இன்றைக்கி காலையில் சொல்லியிருக்காங்க ஆனால் கடந்த சில நாட்களாக அங்கே அந்த கோயில் வளாகத்தில் என்ன நடந்துட்டுருக்குன்னா இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து சடங்குகள் தொடங்கிட்டாங்க ஓகே அந்த சடங்கில் முதல்ல நடராஜர் சந்நிதி முன்னால் ஒரு ஓமம் நடந்திருக்கு அதில் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் ஐம்பது பேர் பிராமணர்கள் அந்த ஐம்பது பேர் சமஸ்கிருதத்தில் தான் செஞ்சுருக்காங்க இது ரெண்டு நாளைக்கு முன்னால் நடந்தது அதுல ஒரே பேர் ஒரு இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசே பயிற்சி கொடுத்தவங்க ஆயிரம் பேர் இருக்காங்களே தமிழ்நாடு அரசு சொந்தமாக தமிழ் ஓதுவார் பயிற்சி கொடுத்து பல பேர் அர்ச்சகர் ஆப்பதற்கான பயிற்சி தமிழ்நாடு அரசு கொடுத்து சரியாக திட்டமிட்டு ஒடுக்க போறாங்க நினைக்கிறேன் திட்டமிட்டு தான் அதை செய்யறாங்க இந்த தமிழ்நாடு அரசுக்கிட்ட ஆள் இல்லைன்னா சொல்ல முடியும் ஏன்னா நீங்க கொடுத்த சான்றோடு தான் அந்த மாணவர் வந்து வீதியில் நிக்கிறாங்க என்னன்னா இவ்வளவு பேருக்கு நீங்க பயிற்சி கொடுத்துட்டீங்க ஆனால் அந்த பயிற்சி கொடுத்தவர்களுக்கு இதுவரை பணி அமர்த்தம் பண்ணலை எங்கேயுமே பணியமர்த்து ஒரே ஒருத்தர் மட்டும் மதுரையில் போட்டுட்டு எங்கள் கடமைக்காக செஞ்சுட்டோன்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் எங்கேயுமே பணியமர்த்தல் நடக்கலை இதை பணியமர்த்தல் நடத்தணுன்றதுக்காக தான் நாங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி மாநாட்டிலே தீர்மானம் போட்டிருக்கோம் இப்போ இவர்களை வைத்து கொண்டு இதை செய்யலாம் ஆனால் தமிழ்நாடு அரசுக்கு அந்த மனம் இல்லை நீதிமன்றத்தில் வந்து சொல்கிறாங்க ரெண்டுத்திலையும் நடக்கும்னு ஆனால் நடராஜர் சந்நிதினால ஐம்பது ஓதுவார்களை இது ஐம்பது பிராமணர்களை வைத்து கொண்டு ஒரே ஒரு ஓதுவாரை வச்சுருந்துருக்குறாங்க அடுத்தது இந்த பக்கம் இன்னைக்கு க நேற்று வந்து நம்ம பண்ணியிருக்காங்க கொடிமரம் எட்டுருக்குறாங்க ஓகே தமிழ் புறக்கணிக்கப்பட்டிருக்கு பத்து சதவீதம் கூட நிறைய பேர் வந்துருக்கிறாங்க அதில் ஒரு பத்து சதவீதம் கூட தமிழ் ஓதுவார்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படலை இப்போ என்னென்னா நடைமுறையில் வந்து சமஸ்கிருத ஆதிக்கத்துக்கு விட்டுட்டு கோர்ட்டில் வேறு ஒன்று சொல்கிறது தான் இருக்குது இப்போ இதெல்லாம் நம்ம நாளைக்கு வந்து விவாதம் நடக்க போது விசாரணை நடக்கும்போது இதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் இப்போ இந்த இந்த விசாரணையில் என்னென்னா நாம் வந்து ஸ்ட்ராங்காக என்னென்னா நம்முடைய இலக்கிய சான்றுகள் கல்வெட்டு சான்றுகள்லாம் முன்வைக்கிறோம் ஆனால் அவங்க வந்து எந்த சான்றையும் முன்வைக்க முடியல வளமையாக நடக்குது கஸ்டமரி ப்ராக்டிஸ் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க கஸ்டமரி ப்ராக்டிஸ் என்பது நிற்காது கஸ்டமரி ப்ராக்டிஸ்னால் எவ்வளோ ஆண்டுகளாக நீங்கள் ஒரு அறநூறு வருஷம் ஐநூறு வருஷத்துக்கு கூட நீங்கள் சொல்லலாம் ஆனால் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நம்முடைய கோயில்களில் நாங்கள் வழிபட்டுட்டு இருக்கோன்றது ஏகப்பட்ட சான்றுகள் தொல்காப்பியத்தில் வந்து நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிழந்த மறைமொழி என்ப மறைமொழிதானே மந்திரம் என்பது ஒரு பாட்டு இருக்குது இப்போ மந்திரம் என்ற சொல் முதல் கூட நம்மகிட்ட இருக்குது மாரன்காரி கல்வெட்டு இருக்குது இப்படி இவ்வளோ சான்றுகள் நம்மகிட்ட இருக்குது ஆனால் இந்த ஆதிக்கம் என்பது இடையிலே வந்தது என்பதனால எந்த சான்றுகளும் இல்லாமல் இருக்கு அதனால அந்த வழக்கில் வந்து நாம் வெல்வதற்கான வாய்ப்புகளே அதிகம் சார் இப்போ குறிப்பா வந்து நீங்க பல படம் பிறகு பிறகுதான் நீங்களே கூட மனித சமையல் கூட ஒரு இதில் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க இப்ப நாங்கள் சொன்ன பிறகுதான் திமுக தலைவர் ஸ்டாலின் கூட அது கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அது ஒருவேளை ஒரு ஆதரிச்சு தான் சொன்னார் இப்போ முரசொல்லிலேயே வந்து தலையங்கம் எழுதுகிற அளவுக்கு இப்போ நம்ம நெருங்கி இருக்கிறோம் அப்படின்னு உங்க வெற்றி போல பாக்குறீங்களா ஏன்னா திமுக அதிமுக போன்ற கட்சிகள் தான் வந்து கண்டு கொள்ளவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ திமுக கட்சியில் முன்னெடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படி பாக்குறீங்க தமிழக கட்சியினுடைய அதாவது வரவேற்க தான் சேரும் வேற எப்படி பாக்குறேன் எல்லாருமே இந்த கோரிக்கையை வலியுறுத்துற எல்லாருமே நம்ம வரவேற்கிறோம் அதில் எந்த ஒரு யார் அதில் வலியுறுத்தினாலும் அதை வரவேற்க அதில் அதை கிடையாது இப்போ ஸ்டாலின் அவர்கள் செஞ்சு சொன்ன மாதிரி இப்போ அவங்க வந்து தொடர்ச்சியாக அவங்க அந்த இதில் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுலேயே அவங்க அதுக்கான ஒரு ஆணை போட்டாங்க அதுவும் வரவேற்கத்தக்கது அதெல்லாம் சரியாக தான் அதில் ஒன்றும் நம்ம மாற்றுக்கிறது இதில் உறுதியாக இருங்க தொடர்ந்து இது மாதிரியான செயல்பாடுகளை நீங்கள் ஆதரவு தான் நம்ம சொல்கிறோம் மக்களுக்கு வந்து நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க மக்களுக்கு போதிய அளவில் விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்கிறீங்க இப்போது மக்கள்கிட்ட ஒரு சாதாரண ஒரு பொதுநலத்திட்ட போய் கேட்டால் கூட நடந்துக்ட்ருக்கு நாங்கள் இதில் நடந்தாலும் பரவாயில்ல நடந்தாலும் பரவாயில்லை அப்படின்பாங்க இப்போ மக்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன அதை எப்படி தெளிவுப்படுத்தணும் நீங்கள் நினைக்கிறீங்க அதான் நம்ம மக்கள்கிட்ட என்னென்ன தங்களுடைய மொழி பற்றிய ஒரு பார்வே இல்லாமல் பிடிச்சி இப்போ வந்து இதுக்கு தான் நாங்கள் திராவிட இயக்கம் பற்றிய ஒரு குறைபாடுகளை சொல்கிறோம் தேவாரம் தெரியல நினைக்கிறீங்களா இல்ல இல்ல அவங்களுடைய மொழி பற்றிய ஒரு பார்வையில மொழி மொழியை வந்து ஒரு கருவியாக பயன்பா பயன்படுத்தி தூக்கி அறையக்கூடிய ஒரு கருவியாக தான் நம்ம மக்கள் பயன்படுது அந்த மாதிரியான ஒரு பார்வைக்கு வந்துட்டாங்க அறுபத்தஞ்சுல வந்து மொழிக்காக உயிரையே கொடுத்த ஒரு இனம் தமிழ் இனம் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஆயிரம் கிட்ட தமிழ்நாட்டில் உயிர் கொடுத்துருக்காங்க பொள்ளாச்சி எல்லாம் பொள்ளாச்சியில அதுக்கப்புறம் அந்த குமாரபாளையம் போன்ற இடங்கள்ல கூட்ட கூட்டமாக மனிதர்களை அந்த மொழிப்போரில் ஈடுபட்ட மக்களை சுட்டுக்கொண்டு புதைச்ச இடம் இன்னைக்கு கண்டுபிடிக்கப்படலை அளவிற்கு மொழி போராட்டத்தில் மிகப்பெரிய உயிரிழந்த செய்த இனம் தமிழ் ஆனால் பின்னால் என்ன ஆச்சுன்னா இவங்க வந்து ஆங்கிலத்தையும் பிற மொழிகளையும் திணிக்க 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 அந்த மொழி மீதான பற்று குறைஞ்சி ஏன்னா மொழியை பற்றி ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் இவங்க வந்து தங்களுடைய இனப்பெயரே இப்போ தானே ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு தமிழண்டான் கொடி பிடிச்சிட்டு நிற்கிறோம் நம்ம தமிழண்டான்ற கொடி எப்போ வருது ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு வருது அதுக்கு முன்னால் வரைக்கும் இந்தியன் திராவிடன் அதெல்லாம் பேசி இவங்களுக்கு தங்களுடைய இனம் என்ன என்பதே தெரியாத ஒரு தலைமுறை உருவாக்கிட்டோம் இன்றைக்கி எல்லாவற்றிலையும் ஒரு மறுமலர்ச்சி இருக்குது இப்போ இதர உடனே இன்றைக்கி இப்போ இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது இப்போ சேலத்தில் நம்ம தோழர்கள்லாம் சுகவனேஸ்வரர் கோயிலில் நம்ம தமிழ்தேசி பேரிக்கம் நாம் தமிழர் கட்சி போன்ற அமைப்புலாம் ஒன்றா சேர்ந்து சேலத்தில் இப்போ ஒரு கோயிலுக்கு கும்பாஷேகம் பண்ண போகிறாங்க உடம்புலுக்கு பண்ண போகிறாங்க தமிழில் தான் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு நேற்று வந்து மனு கொடுத்துருக்காங்க இப்போ இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வந்துகிட்டு இருக்குது இப்போ நாம் மக்கள் என்ன பண்ணோம்னா இனிமேல் திருக்கோவில்களுக்கு போகும்போது தமிழில் வழிபடுங்கள் இப்போ நம்ம அர்ச்சகர் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட தமிழில் தான் செய்யணும்னு சொல்லிடுங்க சொல்ல ஒரு வேலை செய்யலைனா அங்கே இருக்கக்கூடிய அறநிலையத்துறை அதிகாரிக்கிட்ட நீங்கள் புகார் பண்ணுங்கள் தமிழ்நாடு அரசனுடைய சட்டம் என்பது அது தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்பது ஒரு சட்டம் வச்சிருக்கிறாங்க ஏன்னு இது இவங்களுக்கு தெரியலை ஒரு வேளை அவருக்கு தெரியலை தமிழில் செய்ய தெரியலனா இங்கே தமிழ் அர்ச்சனை செய்ய தெரிந்தவரில் போடுங்கன்னு சொல்லிட்டு மக்கள் பொதுமக்கள் அங்கங்கே புகார் கொடுக்கணும் இப்போ பல இடங்களில் நம்ம அப்படி செஞ்சுருக்கோம் இப்போ சில இடங்கள் என்ன பண்ணுறோம் கோயில் பெயர்கள்லாம் இருக்கிறாங்க இப்போ வந்து கோயிலில் வந்து ஐயனார்னு இருக்குது ஸ்ரீ ஐயனார்னு போட்டுக்கிட்டு இருக்கான் இப்போ பல இடங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கு அதே போல் அந்த மாநாட்டிலையும் தீர்மானம் போட்டுருக்கோம் கோயில் குறிப்பு வந்து தீயாடியப்பர்னு ஒரு சாமி ஓகே அந்த திரு திருக்காட்டுப்பள்ளியில் ஒரு கோயில் இருக்குது தீயாடி அந்த சாமி பேர் வந்து அக்னீஸ்வரர்னு மாற்றிருக்காங்க அக்னீஸ்வரன் தமிழ் பேரை வந்து அவரோட மாற்றுறாங்க அறம் வளர்த்த நாயகி அதை வந்து தர்ம மாற்றி மாற்றிருக்கிறாங்க இப்போ வந்து திருகருகாவூன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த கோயில் வந்து கருகாத்த நாயகி என்னென்னா கரு உண்டாகாத பெண்கள் வந்து அந்த கோயில் வழிபட்டாங்கன்னா உண்டாகுன்றது ஐதீகம் எல்லாரும் அந்த கோயிலை வழிபடுறாங்க அந்த கோயிலில் வந்து அந்த நெய்யை சாப்பிட்டோம்னா உண்டாகும்னு நினச்சி போகிறாங்க அந்த கருகாத்த நாயகிக்கு அவன் என்ன பேர் வச்சுருக்கான்னா கற்பக ரட்சாம்பிகைன்னு வச்சுருக்கிறான் கற்பக ரட்சாம்பிகை கற்ப ரட்சாம்பிகைன்னு வச்சுருக்கான் இது போல் எல்லா இடங்களிலும் என்ன பண்ணுறாங்கன்னா மொழி மாற்றம் செய்து இந்த கடவுளே எங்கள் கடவுள் தான் அப்படின்னு எல்லா இடத்துலையும் இருக்காங்க இந்த மொழி ஆதிக்கத்தை ஊருக்கு ஊருக்கு கேள்வி எழுதினோம் அதை இந்த மாற்றங்கள் வந்து ரொம்ப இயல்பாக நடந்துடுமா ஒரு கோயிலுடைய பெயரையும் மாற்றாங்க ஒரு அரசுக்கு தெரியாமல் எப்படி இது நடக்கும் அரசுக்கு தெரிஞ்சு அவங்க புராணங்கள் எழுதிக்கிறாங்க சில இடங்கள் என்ன பண்ணுன்னா அவங்கள இப்போ வந்து கும்பகோணத்துக்கிட்ட ஒரு கோயில் என்ன பண்ணிருக்காங்கன்னா குளம் தான் கோயில் குளம் புஷ்பக தீர்த்த தீர்த்தகரணின்னு ஒன்று எழுதி வச்சிருக்காங்க அந்த கோயில் குளத்தை நாங்கள் போய் மனு கொடுத்து இது என்ன வார்த்தை எடுங்கன்னு சொல்லுவோம் இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயில் ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச்சில் தஞ்சாவூர் பெரிய கோயில் வா வாசப்படியில் என்ன பெயர் மாற்றினாங்க தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில்னு மாற்றினாங்க நாங்கள் போயிட்டு இந்த பெயரை எடுங்க இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது காட்டுக்குன்னு சொன்னோடனே பிற பெருவுடையார் என்பதற்கு தான் கல்வெட்டுக்கு ஆதாரம் இருக்குது நாங்கள் அதை கொடுத்தோம் ஆனால் அதை அவன் அது என்ன போட்டுருங்க தஞ்சை பெரிய கோயிலும் மாற்றிட்டோம் குறைஞ்சபட்சம் அது எல்லாம் மாற்றிட்டோம் இது போல் நாம் விழிப்புணர்வாக இல்லைன்னு வச்சுக்கோங்க எல்லா இடங்களையும் மாற்றிடுவோம் எல்லாம் எங்கள் சாமி தான்ப்பா நீங்கள் தான் அதை கும்பிட்றீங்க அப்படின்ற போல் கொண்டு வராங்க அதனால் இந்த ஆதிக்கத்தை நம்ம ஊருக்கு ஊர் கேள்வி எழுப்பணும் இது எல்லா இடங்களையும் நாம் செஞ்சிட முடியும் அப்படி செய்யும்போது தான் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு தமிழ் மக்கள் மத்தியிலையும் வரும் அரசுக்கும் இதை பற்றி ஒரு இது இருக்கும் இப்படிலாம் எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தெரியும் அடுத்த கட்டமாக தமிழ் தேசிய பேருக்கு நகர்வுகள் எப்படி இருக்க போகுது இந்த குடமுழுக்கை தொடர்ந்து அதான் இப்போ நாங்கள் வந்து ஒன்றாந்தேதி அன்றைக்கி தஞ்சாவூரில் ஒரு ஒன்று கூடல் வச்சுருக்கோம் ஐயா மணியரசன் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் சீமான் பல்வேறு அமைப்புகளில் இருந்து வராங்க ஆன்மீக பிரிவுகள் வராங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு பொதுவான ஒரு மக்கள் திரல் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க போகிறோம் ஒன்றாந்தேதி தேதி காலையில் தஞ்சாவூரில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து எல்லா தலைவர்களும் பேசி தான் என்னென்ன அடுத்த கட்ட முடிவுகள் அறிவிப்பாங்க நாம் வந்து இந்த தமிழில் தான் செய்யணும் என்பதை தான் தமிழும் சமஸ்கிருதமும் கூடாது தமிழில் மட்டுமே செய்ய வேண்டும் ஏன்னா இந்த தமிழுக்கான கோயில் தமிழ்நாட்டில் இருக்குது தமிழர்களுக்காக கட்டப்பட்ட கோயில் எனவே இங்கே தமிழ் மட்டும்தான் ஒழிக்க வேண்டும் என்பதாக நம்முடைய கோரிக்கை அதை தமிழ்நாடு அரசு வந்து தொடர்ந்து பல்வேறு திட்டங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இதை வந்து ஒரு முக்கியமான கோரிக்கையாக எடுத்துக்கிட்டு செய்ய வேண்டும் இது வந்து ஒரு வரலாற்று வாய்ப்பு எடப்பாடியருக்கு வந்து ஒரு வரலாற்று வாய்ப்பு திரும்ப அந்த வாய்ப்பு அவர் கிடைக்குமான்னு தெரியாது ஒரு வேலை செய்தாரா அவர் வரலாற்றில் இடம் இடம்பெறுவார் ரொம்ப நன்றி அருணா பாரதி கோரிக்கைகளையும் கருத்துகளையும் முன் வச்சிருக்கீங்க உங்களுக்கு என்ன விடறேன் எங்களுடைய வாழ்த்துக்கள் சார்